வணக்கம் கலாம் செய்திகள் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ஜவ்வாது மலை கோடை விழா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமைச்சர்கள் எம் சி சம்பத் வெல்லமண்டி நடராஜன் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று துவங்கி வைத்து ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு சுமார் மூணு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஊராட்சி ஒன்றியம் ஜமுனமரத்தூர் வேலூர் சாலையில் அமைந்துள்ள சுற்றுச்சூழல் பூங்கா அருகில் திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற இருபத்தி ரெண்டாவது ஜவ்வாது மலை கோடை விழாவை துவங்கி வைத்து கண்காட்சி அருகுகளை பார்வையிட்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு சுமார் மூணு கோடியே நாற்பத்தி லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லம்மண்டி என் நடராஜன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர்கள் பெருமக்கள் வருவாய்த்துறை ஊராக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை பழங்குடியினர் நலன் வனத்துறை வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை மகளிர் திட்டம் தாட்கோ சமூக நலத்துறை கூட்டுறவுத்துறை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மாவட்ட தொழில் மையம் மின்சார ஆகியம் ஆகிய துறைகளின் சார்பாக ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு சுமார் மூணு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பிலான மின்கலன் மூலம் இயங்கும் குப்பை சேகரிக்கும் வாகனம் விலையில்லா சலவை பெட்டி வேளாண் உபகரணங்கள் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கிராமப்புற பகுதி திருக்கோயில் திருப்பணி நிதி அம்மா இருசக்கர வாகனம் ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் முன்னதாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருபத்தி ரெண்டாவது ஜெவ்வாது மலை கோடை விழாவில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் சாதனைகள் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த இந்து சமய அறநிலையத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய்த்துறை வனத்துறை வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை கூட்டுறவுத்துறை சமூக நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை மகளிர் திட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தாட்கோ பழங்குடியினர் நலம் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு பள்ளிக் கல்வித்துறை அனைவருக்கும் கல்வி இயக்கம் பட்டு வளர்ச்சித்துறை உணவு பாதுகாப்புத்துறை நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு மின்வளர்ச்சிக் கழகம் சுற்றுலாத்துறை செய்தி மக்கள் தொடர்புத்துறை மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சித்த மருத்துவம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் ஆகிய துறைகளில் சார்பாக அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொழில்துறை அமைச்சர் பேசியதாவது மலைவாழ் இளைஞர்கள் வெட்ட ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கு செல்வதை தடுக்கும் பொருட்டு கலசபாக்கம் கண்டருக்கே பகுதிகளில் நானூறு ஏக்கர் பரப்பில் புதிய சிப்கார்ட் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் வாழ்வடைந்த சமவெளியில் உள்ள மாணவர்களை கல்வி இடைவெளி நிரப்புவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எஸ் கந்தசாமி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மு ராசி சக்கரவர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் தூசி கே மோகன் செய்யார் வி பன்னீர்செல்வம் கலசபாக்கம் மாவட்ட வருவ போ ரத்தினசாமி ஆரணி கோட்டாட்சியர் மைதிலி உள்ளிட்ட பொதுமக்கள் திரளானவர்கள் கலந்து கொண்டார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி செய்தியாளர் ஏ பாண்டியன்